ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போகக்கூடிய நம்மளுடைய ஆள் மனசை படிக்கக்கூடிய சில இமேஜஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கே ரொம்பவே நல்லாவே புரியும். சுலபம் அப்படிங்கிறது தான் இந்த பிக்சர். இது உனக்கு எவ்வளோ தடைகள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீ முயற்சி செய்கிறதை மட்டும் கைவிடாதே, அந்த விஷயத்தை குறிக்கிற பிக்சர் இது. எல்லாருக்கும் உங்களை பிடிக்கிதோ பிடிக்கலையோ உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழ. உண்மை என்னென்னா அவங்களும் உன்ன மாதிரி சந்தோஷமாக வாழ்கிறது தான் விரும்புவாங்க. உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ வாழ்ந்துட்டுரு, அடுத்தவங்களுக்காக நீ மாற்றிக்காத. யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தானே, எனக்கு ஏன் பிரச்சனை தான் முக்கியம், என்னோடய வழி தான் முக்கியம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய சொல் இப்படி தான் பிக்சர் இது. இப்படி தான் உண்மையிலேயே நம்மளோட சமூகமும் இருக்குது. உனக்கு வெற்றி எப்போதும் ஈஸியாக கிடச்சிடாது, அதுக்கு பல தடைகள் இருக்கும். அதை எல்லாத்தையும் தாண்டி நீ கஷ்டப்பட்டு போனால் தான் உனக்கு வெற்றி கிடைக்கும். சுலபமாக உனக்கு வெற்றி கோப்பை யாரும் கையில் கொடுக்க மாட்டாங்க. உன்னுடைய சக்ஸஸ் மட்டும் வெளியில் தெரியும், ஆனால் அதை மட்டும்தான் எல்லோரும் பெருமையாக பேசுவாங்க. ஆனால் அதுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, எவ்வளோ நாள் தூங்காமல் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பியோ அது எதுவுமே யாருமே பார்க்க மாட்டாங்க. அதற்கான ஒரு விளக்கப்படம், ஒரு தடவை உனக்கு அம்பு யாராவது ஒருத்தவங்க எய்த உடனே நீ கீழே விழுந்துடாத, எத்தனை தடவை அடித்தாலும் தாங்குவாண்டா அப்படிங்கிற மாதிரி நீ நில்லு. ரொம்பவே ஸ்ட்ராங்காக, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ராபர்ப சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஸோ அதற்கான ஒரு படம் தான் அது. வெளியில் இருக்கிறத பார்த்துட்டு உள்ளே வந்து ரொம்பவே பெருசாக இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும்னு நம்ம யோசிக்கக்கூடாது. ஸோ இது செல்ஃபோன்னால் நம்ம ஜெனரேஷன்லாம் வீணாக போயிட்டுருக்கு, அதை குறிக்கக்கூடிய படம் தான் அது. ஸோ இது நம்ம இன்னும் கொஞ்சம் அவேர் ஆக வேண்டிய ஒரு பிக்சர் இது. மரங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்ருக்கோம், எதையும் நம்ம மரம் நட முயற்சி பண்ணவே மாட்டோம். ஸோ அதற்கான ஒரு பிக்சர் இது. மரங்களை அழிச்சுட்டு நம்ம நிறைய ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணாலும் நாளைக்கு நம்மளோட சமூகம் இப்படி தான் இருக்கும், நம்மளும் நம்ம ஜெனரேஷனும் இப்படி தான் கஷ்டப்படணும், மூச்சு கூட விட முடியாமல். ஸோ லைப்ரரி போகிற விஷயங்கள் இப்போ இருக்கிற காலத்தில் ரொம்பவே கம்மியாயிட்டு. ஸோ லைப்ரரி போனால் உன் அறிவு தான் உனக்கு வளரும், உடம்பு வளராது. ஸோ உதவி எல்லாருமே நம்மளுக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது, நிறைய பேர் உதவி செய்கிற மாதிரி நடிக்கவும் செய்வாங்க. ஸோ அதற்காக ஒரு படம். என்றுமே போட்டி நமக்கு நாம தான் இருக்கணும், அடுத்தவங்க நம்மளோட போட்டி நினச்சாலே அந்த இடத்துல தோல்வி தான் முதல்ல நிற்கும். உன்னுடைய போட்டி நீயா நினை, நீ கண்டிப்பாக வின் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்க்கு வர்றதுக்கு அவன் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பான், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், அந்த ஒரு விஷயத்தை குறிக்கிற படம். நம்மளுக்கு வாய்ப்புங்கிறது யாரும் கொடுக்க மாட்டாங்க, நம்மளே நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக ஏற்படுத்திக்கிறது தான் வாய்ப்பு. ஸோ நம்மளால் முடியாதுன்னா அப்படியே தான் உட்காந்துருப்போம், முடியும்னா எஞ்சி வெளில போயிடுவோம். ஸோ இது நீ உலகத்தை எப்படி பார்க்குற அப்படி தான் உனக்கு உலகம் உனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு எனக்கு ரொம்பவும் பிடித்த படம்னா இது தான். அதிகமாக படித்து அதிகமாக அனுபவம் கொண்டவங்க யாருமே அதிகமாக வார்த்தைகளை கொட்ட மாட்டாங்க, அதிகமாக பேசவும் மாட்டாங்க. ஸோ அதற்கான ஒரு ஈஸியான ஒரு புரிதல் இதுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இந்த பிக்சருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.